Sangha Chakra Dhara Vai Jayanti Dhara गमन हरि पंकज नाभर கால் இல்லாமல் பேச முடியாமல் கண் தெரியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கா. நமக்கு சுவாமி என்ன நிதியை கொடுத்துருக்காருன்னா, இந்த மாதிரி பாடி இத்தனை பேர் இந்த ஊரில் இருந்தால் கூட நமக்கு மட்டும்தான் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பாக்கியம். பொதுவாகவே இந்த துபாய் வந்து நம்ம ஊர். ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ஹரிபஜன் மண்டலியிலேருந்து ஒன்று இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஊர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே உள்ள ராமர் இருக்கார், நம்ம ஊர் குழந்தைய ஆக்கிக்கணுங்கிறதுனால உங்கள் ஊருக்கு வந்தோடனே எனக்கு குழந்தை பிறந்தது அங்கே. அதுக்குள்ளே டைமே இல்லை, இருந்தால் கூட குழந்த பிறக்கும்போது அப்பா எந்த ஊரில் இருக்காருன்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுனால துபாயில் இருக்கு. அந்த மாதிரி அப்படி நமக்கும் துபாய்க்கும் உள்ள லிங்க். இவ்வளவு பேர்லேயும் நமக்கு மட்டும் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் சுவாமி. நம்ம லைஃப்பில் வேறு எதுவும் கொண்டு போகிறதில்லை, வேறு என்ன கொண்டு போகிறோம், ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. நம்மோட கடைசி காலத்தில் நம்ம கட்டின்ருக்கிற இடுப்பில் கட்டின்னு இருக்கிற அரணாக்கயிறை முத கொண்டு வெட்டின்னு தான் விடப்புறான். இதில் இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமோ, நம்மோட கடைசி காலத்தில் ரொம்ப விலை உயர்ந்த மோதிரங்கள்லாம் கையில் போட்டுன்னு போயிடப்படாது. அது ஒரு இடத்துல பார்த்தேன், அது ஒரு கஷ்டம். காரணம் என்னென்னா, அந்த கலாச்சாரம் தெரியாமல் குழந்தைய வளர்த்ததுனால உள்ள கஷ்டம். மோதிரத்தை உருகி உருகி பார்க்குறான், ஒரு ரெண்டு பவுன் மோதிரம் உருகி பார்க்குறான், வரல.
என்ன செய்யணும்னு கேட்குறான். கடைசி காரியம் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்குறான். பையன் சொல்கிறான், போயாச்சு விரலோடு எடுத்துருவோங்கிறான். விரலோடு எடுத்துருவோம் அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்மோட கலாச்சாரம் வந்து சத்சங்கத்தில் இல்லாமல் போனதுனால உள்ள மதிப்பு தெரியாமல், அப்பா அம்மாவோட மதிப்பு தெரியாமல் நான் நிறைய பேரை பார்க்குறேன். அப்பாவோட சிரார்த்தத்துக்கு இந்தியா வந்து சிரார்த்தம் போட்டுட்டு வர நிறைய பேரை பார்க்குமோ. நமஸ்காரம் பண்ணணும், நம்ம சிரார்த்தமே பண்ணாமல் இருக்கிற காலத்தில் இந்தியாவில் வந்து சிரார்த்தம் போட்டுட்டு போகிறாங்கும்போது அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம எங்கே வேணால் ஜெயிச்சுன்னு போகலாம். அந்த மாதிரி இப்படி ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கா இந்த ஆஸ்திக சமாஜம். அதான் சொல்லுவா, நான் காரில் வரும்போது கூட பேசின்னு வந்தேன், இன்றைக்குமே அத்தனை பக்தாலும் இதில் கலந்துக்கணும், இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதான் நோக்கம். நடத்துகிறதோட நோக்கமும் அதுதான் விஷயம். அதனால தான் அவா சொல்கிறது இவா சொல்கிறது எவா சொன்னாலும் அந்த நாம சங்கீர்த்தனத்தில் எல்லோரும் என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். வேறு வழி இல்லையே எந்த ஊரில். அதனால் எல்லா பக்தாலும் ரெண்டு கையும் மேலே இப்படி தூக்கிண்டு பாண்டங்கான்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை பண்ணின்னு, நமக்காக வேண்டியும் நம்மோட குழந்தைகளுக்காக வேண்டியும் நம்மோட தலைமுறைக்காக வேண்டியும். விட்டல்ல பாண்டூரங்க, விட்டல்ல பாண்டூரங்க, பாண்டூரங்க, விட்டல்ல பாண்டூரங்க, 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 விட்டல்ல பாண்டூரங்க, பாண்டூரங்க, விட்டல்ல பாண்டூரங்க, 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 சேஞ்ச் பாண்டூரங்க, 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 மகாராஜ கீ. போல் பண்டரிநாத் மகாராஜ கீ. இந்த ஜெய்ங்கிறது புஷ்னு போயிடுத்து சொல்லுங்க, நம்மளோட ஹார்ட் பீட் மாதிரி அது சீரா கரெக்டா அப்படி பேலன்ஸ்ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அந்த ஜெய்ங்கிறது ரெண்டு நிமிஷம் அப்படி நிக்கணும், மேல ஜெய்ங்கிறது அப்படி நிக்கணும்.
போல் பிருந்தாவன விகாரலால கி. இந்த ஜெயின்னு சொல்லும்போது யார் சொல்கிறா யார் சொல்லலைன்னு தெரியல. அதுக்கு இந்த ரைட்டு ஹேண்டை மட்டும் சொல்கிறவா தூக்கின்னு சொன்னால் தூக்காதவா ஈஸியாக தெரிஞ்சிடும். போல் பிருந்தாவன விகாரலால கி. சொன்னவா சொல்லாதவா எல்லாரும் ஒரே மாதிரி. போல் பிருந்தாவன விகாரலால கி. போல் பண்டரிநாத் மகராஜ கி. இத்தனை பேரும் ஜெயின்னு சொல்றேல, இந்த ஆனந்தம் தான் நடத்துற வாழ்க்கை. இந்த ஆனந்தம் ஒவ்வொரு வருஷமும் தூக்க முழிச்சு தூக்க முழிச்சு தூக்க முழிச்சு பைசா இருக்கோ இல்லையோ கையில் இருந்த போட்டோ அங்கேருந்து ஸ்பான்சர் வாங்கியோ இப்படி எல்லாம் பண்ணி நடக்கும்போது சில நேரங்களில் நம்ம மனசுக்கே ஒரு கஷ்டம் இருக்கும். இப்படி எல்லாம் சிரமப்பட்டு பண்ணுறோமோ பண்ணணுமா வேண்டாமான்னு. இந்த சிரமமெல்லாம் எப்போ போகும் தெரியுமா? பைசா நிறைய பேர் ஸ்பான்சர் கொடுத்தா ஒன்றும் போகாது. ஒரு க்ஷணத்தில் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஜெய் பாண்டங்கான்னு சொல்லும்போது அடுத்த வருஷத்துக்கு இப்போவே எந்த டேட் வைக்கலாம் எந்த பாவதரை கூட்டின்னு வரலாம்னு இப்போவே உடனே தோணும். போல் பிருந்தாவன விகாரலால கி. போல் பிருந்தாவன விகாரலால கி. போல் பண்டரிநாத் மகாராஜ கி. விட்டல்ல பாண்டூரங்க விட்டல்ல பாண்டூரங்க பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க விட்டல்ல பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க பாண்டூரங்க விட்டல பாண்டூரங்க 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 ராதே கிருஷ்ணா. நீ ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் பாகதாளுக்கு வேகம் சீக்கிரமாக போய் சாப்பாடு பிரசாதம் பண்ணிட்டு வருவா. நீங்கள் எல்லோரும் போய் பிரசாதம் பண்ணிட்டு வருங்கோ. இதுவரை நடந்திருக்கிறது சினிமாவில் ட்ரெய்லர் மட்டும்தான். இனி ஒரிஜினல் சினிமா இனிமே தான் வரப்போகிறது. 3-2:45 மணிலேருந்து